எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு தெரியுமா? சும்மா வெத்தல வாக்கு ஏச்சி வெள்ளச்சட்டையில பட்ட மாதிரி பளிச்சுன்னு தெரியணும், புரியணும். அது மாதிரி சொல்லுங்க. சொல்றேன் தம்பி, சொல்றேன். ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும் வந்திருக்கீங்க. இதுல படிச்சவங்க படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் சொன்ன கதைகளை எல்லாம் கேட்டவங்களும் இருக்கிறீங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்தையும் கேளுங்க. உங்களை போல உள்ளவங்களை குறை சொல்றதுக்காக நான் சொல்லல. இன்னும் நம்ம நாட்டுல படிக்காதவங்க நிச்சயமா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் திருந்தணும், அவங்களும் படிக்கணும். நம்ம நாடு ஒரு எழுத்தறிவு மிக்க நாடா மாறணுங்கிறதுக்காகத்தான் இந்த கதையெல்லாம் சொல்றேன். இப்ப நான் சொல்ற கதையை கேளுங்க. பெரிய விழுந்துட்டாரு, சீக்கிரம் வாங்கடா வாங்கடா வாடா. எல்லாம் பிராக்சர் எதுவும் ஆகல, ஆனா ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கு. தலையில வலி இருக்கிறதுனால ஸ்கல் எக்ஸ்ரே எடுத்தாகணும். ஒரு வாரம் ரெஸ்ட்ல எடுத்தா போதும், எல்லாம் சரியாயிடும். நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். சுத்தி நின்னுகிட்டு இருக்கிறது பார்த்தா எனக்கே படுக்கையில விழுந்துட்ட மாதிரி இருக்கு. போய் வேலையை பாருங்கப்பா. என்னடா பயந்துட்டியா? உனக்கு ஞாபகம் இருக்காது, நம்ம பழைய வீட்டுக்கு பின்னால ரயில்வே ட்ராக் இருந்துச்சு. ஒவ்வொரு வண்டி போகும்போதும் நீ அலறுவேன். அதனால எக்ஸ்பிரஸ் வரும்போதெல்லாம் உன் பக்கத்துல வந்து நிப்பேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. அதான் நீங்க தனியா அங்கேயும் போக வேணாம். எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்களுக்கு? இப்ப என்னடா ஆச்சு எனக்கு? இல்ல தாத்தா, நான் சரி நீ போ. தாத்தா உனக்கு தான் வேணா என்ன கூப்பிடு, நான் கண்டிப்பா வரேன். உள்ள வாயே. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பா கூப்பிட்டுமா? தாத்தா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துருச்சு, அடி பலமா பட்டுருச்சு, படுக்கையில ஒரு வாரம் இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதான் அப்பாட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லல. நீங்க போனாலும் வீட்டுக்குள்ள விடவா போறாங்க? வெளியில வரவங்க கிட்ட கேட்டு எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்க போறீங்க? அதுக்கு இங்கேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்ப போறேன்னு சொன்ன, போனாலும் தப்பு இல்லைங்க. ஒரே பிள்ளைய பெத்தவர், ஆனா நமக்குதான் பழச மறக்க முடியல. இத என்ன போ சொல்றியா வேணாம்னு சொல்ற? அதையும் என்கிட்டயே கேளுங்க. எனக்கு என்னமோ முக்கியமா படலங்க. நீங்க கண்டிப்பா வரணும்னா ஊரே திரண்டு வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இங்க உங்க புள்ள செல்ல மட்டும் தான் வந்து கூப்பிட்டா? ஊர் வந்து கூப்பிட்டோம், இப்ப கூப்பிடலனாலும் ஒரு நாள் வருவாங்க, அப்ப போனா போதும். Thank you.
சுடு தண்ணி. வேண்டாம்ப்பா. செல்லா, எனக்கு ஒண்ணு இல்ல, நீ வேலைக்கு போ. இல்ல, எனக்கு ஒண்ணு வேலை இல்ல, நீங்க படுத்துங்க. செல்லா. தாத்தா. என்னடா சொன்னா? யார் தாத்தா? உங்க அப்பா. அப்பா? எனக்கு ஒண்ணு தெரியாது தாத்தா. உட்காருடா, உட்கார். எனக்கு தெரியும்டா, நான் போக வேண்டாம்னு சொன்னா நீ போயிருப்ப, சொல்ல வேண்டாம்னு சொன்னா நீ சொல்லிருப்ப. இல்ல தாத்தா, ஊர்ல இருக்கிறவங்க தப்பா நினைக்கூடாது இல்லையா, அதான் போய் சொல்லிட்டு வந்தேன். நீ புத்திசாலி தான்டா, ஏன் என்கிட்டயே போய் சொல்ற? ஏன் போய் கூப்பிட்டு நான் கேட்கல? கூப்பிட்டாலும் வரமாட்டான்டா, எனக்கு தெரியும். உனக்கு உங்க அப்பனை 22 வருஷமா தாண்டா தெரியும், எனக்கு 45 வருஷமா தெரியும்பா. நான் தான் அவனை தலை முழுகிட்டேன், நீயும் முழுகிட்டப்பா. நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன், வேலி ஒரு இடம் பயிர் ஒரு இடம் இருக்கிறீங்க, எனக்கு வேலி மேல நம்பிக்கை இல்லப்பா. தாத்தா. என்னடா அப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு ஒண்ணு ஆகாதுப்பா, நீ தைரியமா இரு. அப்பா ஏன் வரல? எல்லாரும் வந்தாங்க, பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்ல இருந்து கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் எல்லாம் வந்தாங்க, இவர் தான் வரல. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் அத்தனை பேரும் என்ன கேள்வி கேட்கலாம், நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்க தாத்தா எங்களை தள்ளி வச்சப்போ அந்த பெரிய மனுஷங்க எல்லாம் எங்க போனாங்க, நீ கேக்கலையா? தாத்தா உன்னை பார்க்கணும்னாரு, எங்க போயிருந்த? டாக்டர்கிட்ட போயிருந்தேன். என்ன இது? காஃபி. நான் கொடுத்துறேன். தாத்தா தூங்கிட்டியா? டாக்டர்கிட்ட போயிருந்தேன், நேத்து டெஸ்ட் எடுத்து தலை போட்டாலும் பிடிச்சாங்க இல்லையா, அது வாங்குறதுக்கு போயிருந்தேன். தாத்தா சொல்ல, என்ன சாப்பிட்ற? தாத்தா எழுந்துரு, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாம். தாத்தா. தாத்தா, ஐயோ தாத்தா, தாத்தா, ஐயோ தாத்தா, தாத்தா, ஐயோ தாத்தா போயிட்டே, ஐயோ தாத்தா, தாத்தா. பெரியப்பா எங்களை விட்டு போயிட்டியா? பெரியப்பா அப்படி போயிட்டீங்களா? பெரியா
பெரியப்பா நம்மள விட்டு போயிட்டாரு என்ன கொல்லி வைக்க சொல்லிட்டு போயிட்டாரு என்ன எத்தனை வாட்டி வந்து கூப்பிட்டேன் ஒரு தடவை வந்து பார்க்கணும் தோணுச்சா உனக்கு நீ வந்து தப்பி யாருக்குமா அவர்தான் வைராக்கிய பாடல் தெரியல உனக்கு என்ன கொல்லி போட சொன்னாரு உன் தலைமுடி சொன்னாரு ஆனா என்னால முடியல தப்பி பிள்ளை கொல்லி போன அவசியமா அவருக்கு ஆண்டு அனுபவிச்சுட்டு தானே போனாரு என்ன ஒண்ணு கடைசி காலத்துல உங்க கூட இருக்க கொடுத்து வைக்கல என்னதான் இருந்தாலும் பெத்த அப்பா கஷ்டமா தான் இருக்கும் நான் போயிருக்கேன் என்ன சொல்றீங்க கடைசி நேரத்துல நான் போயிருக்கேன் ஏன் போல நான் ஏதோ வேண்டான்னு சொன்ன மாதிரி அப்படி பாக்குறீங்க உங்களுக்கு அவர் அப்பாவா இருக்கலாம் அதனால நீங்க எல்லாத்தையும் மறந்துருக்கலாம் ஆனா என்னால எதையுமே மறக்க முடியலங்க ஒரு புள்ள பெத்ததுக்கு அப்புறமும் அடிச்சு துரத்துனாரே மறந்துட்டீங்களா நீங்க அவர் புள்ள ஆனா நான் பூசுதானே அந்த வீட்டுல முத நாள் நான் மருமகளா நுழைச்சப்போ என்ன நடந்துச்சு யோசனை பண்ணி பாருங்க நீ இங்கே இரு நான் போ போய் பார்த்துட்டு வரேன் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது கண்ட நாடகக்காரிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு இது என்ன நாடக கொட்டகையா அப்பா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க முதல்ல நீ வெளியே போடா உனக்கு 5 வயசு இருக்கும் போது உங்க அம்மா செத்தா ஒரு பொம்பளைய நான் திரும்பி பார்த்திருப்பேனா கொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆகல அதுக்குள்ள உனக்கு துணை கேக்குதா நானா உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் சொன்னேன் என்னடா சொன்ன குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டு வந்து நிக்கடா நாய ஒளிஞ்சு போடா போடா வீட்டை விட்டு அதனாலதான் கையால கொள்ளி வாங்க கூட கொடுப்பேன்
மனோஜா. நானே குழம்பு போயிருக்கேன். எதுக்கு? பத்தோட பதினொன்னா அப்பாவோட சாவுக்கு போய் நின்று வந்திருக்கேன். உங்களை மூணாவது மனுஷனா தானே அவர் நடத்தினாரு? எதனால? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காகத்தான். கொல்லி போட கூடவா உங்களுக்கு உரிமை இல்ல? ஒரே பிள்ளைங்கிற பாசம் கூடவா இல்லாம போயிடுச்சு? நீங்க சாவுக்கு போனதே பெரிய விஷயம், வருத்தப்படாதீங்க. சிவராமனாகிய நான் மேற்கண்ட சொத்துக்களின் ஒரு பகுதியை எனக்கு ஈமச்சடங்குகளை செய்யப்போகின்ற எனது தம்பி மகன் மோகனுக்கும், மீதமுள்ள எனது சொத்துக்களை எனது பேரப்பிள்ளை செல்லா என்ற செல்லதுரைக்கும் அளிக்க சுயநினைவுடன் இந்த உயிலை எழுதியுள்ளேன். ஒரே சொத்து போயிடுச்சு சொல்றீங்க, நீ எங்க என்ன பேச விட்ட? இப்ப கொள்ளி போட்டவன் தான் குபேரனாக போறான், அதான் உண்மை. தப்பு பண்ணிட்டேன். என்ன கட்டிட்டத சொல்றீங்களா? எல்லாமே தான் அடுப்பு உதரவுல ஆலோசனை கேட்டா ஆண்டியா தான் போகணும். ரொம்ப பேசாதீங்க. போன சொத்தை எப்படி மீட்டுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அடுப்பு உதனாலும் எனக்கும் அறிவு இருக்கு. சொத்து தானா வந்து சேரும். இதோ வரச்சோரம்மா. அப்ப வரல? ஏ கௌரவம் பாக்குறாரா? இருக்கலாம், அவரும் ஆம்பளை தானே. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலப்பா. இல்ல அப்பா ஒரு தடவை வந்துட்டு போயிருந்தா எல்லாமே. நான் சொன்னேன்பா, ஆனா அந்த மனுஷன் எங்க? சரி, நடந்ததெல்லாம் இருக்கட்டும், பழசெல்லாம் மறந்துடுவோம். அதனால்தான் நான் இங்க வந்திருக்கேன். புரியல? இங்க பாரு செல்லா, என்ன இருந்தாலும் நானும் உனக்கு அம்மா மாதிரி தான். இவ்வளவு நாள் தான் பிரிஞ்சு இருந்துட்டோம், இனிமே எதுக்கு அப்படி இருக்கணும்? என்ன சொல்ற நீ? இல்ல எனக்கு புரியல. வீடு விசாலமா இருந்தாலும் ஆள் ஒருத்தர் தானே, நீ மட்டும் எதுக்கு தனியா கஷ்டப்படணும்? அப்ப நீங்களும் இங்க வந்துறீங்களா? என்னது வாங்க போங்கன்னு நீயும் வரியா சித்தின்னு கேளு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயும் எங்களோட வந்துரு. அப்பா கூட இருந்த மாதிரியும் இருக்கும், எங்களுக்கும் நீ தனியா இருந்து கஷ்டப்படுறியோங்கிற நினப்பு இல்லாம இருக்கும். வரமாட்டியா? இல்ல, சின்ன வயசுல இருந்தே இங்க வளர்ந்துட்டேன். தாத்தாவும் போயிட்டாரு, வீட்டை மட்டும் தனியா விட்டு நான் மட்டும். வீடு எங்க போயிட போகுது? நீ எப்ப வேணாலும் வந்து போலாமே. உங்க அப்பாவுக்கு இப்போ உன் கவலைதான். இவ்வளவு நாளா உங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் தான் பிரச்சனைன்னு
ஊருக்கு தெரியும். இனிமேல நீ இங்க தனியா இருந்தா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் பிரச்சனைன்னு ஊர் நினைக்கும். நீ சொன்னியே குடும்ப கௌரவம், அது இப்பதான்ப்பா கெட்டு போகும். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு, வர. வரேன்ல. நீ இவ்வளவு சீக்கிரம் எங்க வீட்டுக்கு வருவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பாடு எப்படி இருக்கு? இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சாப்பிடுப்பா, இத்தனை வருஷமா நீ பொம்பளை கையால சாப்பிட்டுருக்க மாட்டேன், சாப்பிடு. போதும். தோப்பு பார்த்துக்கு ஆள் இருக்குல்ல? மிலிட்டரிக்கார் ராஜகோபால் இருக்கார்ல, அவர் தான் பாத்துக்கிறாரு. நீயும் போகணும், அடிக்கடி போய் பாத்துக்கணும். பெரிய வீடு கூட நீ இல்லாதப்போ பூட்டியே இருக்கட்டும். இல்ல, கணக்கு புள்ள இருக்காரு, நல்ல மனுஷன். இந்தப்பா, இந்த பரிச்சல்ல நல்லவங்களோ கெட்டவங்களோ தாத்தா இருந்த வரைக்கும் இனிமே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தம்பிக்கு மோர் கொண்டு வா. மோர்ல தண்ணி எதுவும் கலக்க வேண்டாம். என்ன, அதாவது சுத்தமா இருக்கட்டும். நீங்க சோத்து போட்டது சொத்துக்காகத்தானே? என்ன யோசனை பண்றீங்க? செல்லா போயிட்டானா? ஏ, நீ எதுக்காக அவன வர சொன்னேன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். பரவாயில்ல, அதுக்காக நான் தோத்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க. செல்லா எழுத படிக்க தெரியாதவன், 10 பஸ்ல வேற தைரியமா ஏமாத்தல. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனாலதான் என்ன நம்ம பேசுற. சும்மா இருங்க. நீங்க என்ன நம்பி வந்த நீங்க நடுத்தருவுல நிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நானும் அதே தான் நினைக்கிறேன். அவனை ஏமாத்தினா நான் போலீஸ் போவேன். சொத்து கைக்கு வந்தா பேனான்னு சொல்ல மாட்டீங்கல்ல? எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்.
பத்திரத்தை படிங்க. நம்பர் 4 வேதரத்தின தெரு அனகாபுத்தூரில் வசிக்கும் திரு ராஜாராமனின் மகன் செல்லதுரையாகிய நான், காலம் சென்ற எனது பாட்டனார் சிவராமன் அவர்கள் எனக்கு அளித்த சொத்துக்களாகிய தற்போது வசிக்கும் பெரிய வீடு, கண்ணபுரத்து மாந்தோப்பு மற்றும் 400 ஏக்கர் நஞ்சை நிலத்தையும் எனது தந்தையார் திரு ராஜாராமன் அவர்களுக்கு உரிமையாக அளிக்கிறேன். இது நான் சுயநினைவோடு எழுதியிருக்கும் பத்திரம். இந்த பத்திரத்தை இங்க வந்திருக்கிற ரிஜிஸ்டர் ஐயா மூலமா ராஜாராமனின் பேர்ல உரிமை பத்திரம் பதிவு பண்ண போறோம். இதுல ஏதாவது வில்லங்க இருந்தா உரிமையாளர் வந்து குறைய சொல்லணும். செல்ல துரைங்க. தம்பி, இந்த பத்திரம் நீங்க எழுதுனது தானே? என்ன பத்திரம்? உங்க தாத்தா சொத்த உங்க அப்பா பேர்ல மாத்தி எழுத சொல்லி நீங்க சொன்னீங்களா? நானா? அவன்தான் கை நாட்டு வச்சிருக்கான் பாருங்க. இது உங்க கை நாட்டு தானே? இல்ல, இது ஏன் கை நாட்டு இல்ல? எனக்கு கையெழுத்து போட தெரியும். நான் எல்லா இடத்துலயும் கையெழுத்து தான் போடுறேன். எங்க தாத்தா எனக்கு கையெழுத்து போட சொல்லி கொடுத்தாரு. இதான் என் கையெழுத்து. இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி கீழ்த்தரமா நடந்திருக்கீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நினைப்பாங்க. இது யாருக்கு வேணும்? எனக்கு கையெழுத்து போடுறது முன்னாடி தெரிஞ்சுதா? நான் வீட்டுக்கு சாப்பிட வரும்போது சாப்பாடுல விஷம் வச்சு கொண்டு பண்ணி என்ன? நான் படிக்க தெரியாத நினைச்சுதானே நீ என்ன ஏமாத்தின? நீ சொல்லி கொடுக்காத படிப்பா என் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உனக்கு அப்பா விட பொண்டாடி பெருத்தா போச்சு, பிள்ளைய விட சொத்து பெருத்தா போச்சு. நீ தாத்தாவுக்கு உண்மையாவே பிள்ளையான சந்தேகத்தை விட நீ எனக்கு உண்மையான அப்பனான சந்தேகம் வந்துருச்சு. தாத்தா ஒன்னு அப்பவே தலைமுழுக்கு சொன்னாரு, நான் கேட்கல. எனக்கு எந்த சொத்து வேணாம், எல்லாம் நீயே வச்சுக்கோ. நானும் உன தலைமுழுகிறேன், என்ன விட்டுரு. Oh, my God.